ஆலயத்தை எட்டு திசைகளிலும் பிரதேசங்களை ஊற்றியிருந்த பெற்று எல்லா தெய்வங்களையும் யாகசாலையிலே எடுத்துவிட செய்திருக்கிறோம் என்பதை அறிய தருகின்றோம். அனைவரும் அமைதி காத்து பூஜைகளிலே வந்து கொண்டு எல்லாம் அல்ல தலவாய் நலவாட சுவாமி பரிவார தெய்வங்களுடைய அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
அப்பவே சொல்லப்படலாம் அப்படின்னா உங்க மக்களை பத்தி புகழ் சொல்லணும் அப்படின்னா நீங்க எல்லாம் அமைதியா இருக்கணும். இதே மாதிரி ஒரு சொற்பொழிவு கேட்கணும்னா சுவிசிம மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக சொற்பாளர்கள் கூட்டு அவருக்கு ஒரு லட்சம் லட்சம் கொடுத்து சொற்பொழிவு கேட்க முடியும். ஒன்றுலாம் அதெல்லாம் இல்லாம அவருடைய எல்லா விதமான திறமையுமே சொல்லி சொற்பொழிவு வாழ்த்துக்கிறதா நீங்க தான் காது கொண்டு கேட்கலாம். இதை தயவு செய்து காதையே சொல்லாத தயவு செய்து கொஞ்சம் அமைதி காத்து இப்ப கூட பேசிட்டா இருக்கீங்க கொஞ்சம் அமைதி காத்து சொல்ற மந்திரங்களையும் அவர் சொல்ல விளக்கங்களையும் மந்திரத்தை பத்தி விளக்கம் செய்தோ இல்லையோ அவர் தமிழ்ல விளக்கம் சொல்றா இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கேட்கலாம். அதனால கொஞ்சம் தயவு செய்து ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருந்து இந்த விளக்கங்கள்லாம் கேளுங்கோ. இதெல்லாம் உங்க கமிட்டிக்காரா வந்து நீங்க சொல்லணும் இந்த விஷயத்த எழுதி சொல்லணும். எவ்வளவு பெற்ற நான் சொல்லி விஷயத்த கேளுங்கோ நல்லதே நடக்கும். நமஸ்காரம் நன்றி. ஆக அந்த கும்பத்திலே எல்லா தெய்வங்களையும் எழுந்தருள செய்து அந்த கும்பத்திலே எல்லா தெய்வங்களையும் ஒளியேற திரியேறும் என்ற சொல்லுக்கு இணங்க அந்த பாலாலயம் செய்து வைத்திருந்த நம்மளுடைய தலவாய் பிரதமான சுவாமி முதல் ஆரம்பித்து எல்லா தெய்வங்களையும் இங்கே பன்றிமான சுவாமி உட்பட எல்லா தெய்வங்களையும் இங்கே எழுந்துள்ள செய்திருக்கிறோம். முதல் நாள யாக வேண்டிகள் இன்று இரவு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம். என்னுடைய மூத்த சகோதரர் திருச்செந்தூர் மலையாள கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னாங்க, இப்போ அவங்க திருச்செந்தூர்லேயே தெரிஞ்சுட்டாங்க, திருச்செந்தூர்ல தினந்தோறும் முருகப்பெருமானுடைய ஆபரணங்கள் எல்லாமே அவருடைய வாத்தியம் சென்ற வேண்டும் வாத்தியம்